லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் தான் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் சுபாஸ்கரன் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் சமூக கருத்துள்ள ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காராம். அதாவது ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேர் சொல்லும் படமாக இந்த படம் அமையும்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறாரு. தலைவர் 171 சமீபத்தில் தான் கூலி என்று அறிவித்தாங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பிரம்மாண்டமாக டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைனப்ஸில் தலைவர் 171, 172, 173 சொல்லிட்டு நிறைய லைனப்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் சங்கர் கூடவும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் கூடவும், ஒரு பக்கம் கே எஸ் ரவிக்குமார் கூடவும் பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி இருக்கும்போது ஏஆர் முருகதாஸ் ஒரு கதை சொல்லியிருக்காராம். இப்போ ஏஆர் முருகதாஸ் பார்த்திங்கன்னா சிக்கந்தர் அப்படின்ற படத்தை நம்ம சல்மான் கான் வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த சிக்கந்தர் படத்தில் ரெண்டு ஹீரோயின்கள் இருக்காங்களாம், மூணு வில்லன்கள் இருக்காங்கன்னு சமீபத்தில் தான் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் எடுக்க திட்டமிட்டிருக்காரு. இந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பிரம்மாண்டமாக ஒரு படத்தை எடுக்க திட்டமிட்டிருக்காரு. ஏற்கனவே தர்பார் என்ற படத்தை எடுத்தார், ஆனால் சரியாக போகலை. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அந்த கதை செட் ஆகாதது, மேலும் திரைக்கதையில் ஒரு தொய்வு ஏற்பட்டதுனால தான். எப்பவுமே ஏஆர் முருகதாஸோட படங்களில் பார்த்திங்கன்னா திரைக்கதை மேக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும், அது படத்தை வந்து தாங்கி நிறுத்தும். ஆனால் தர்பாரில் சுத்தமாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு சர்க்கிளாக அமைஞ்சு போச்சு. மேலும் ஏஆர் முருகதாஸுக்கு இடமே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிட்டார். இப்போ திரும்பியும் வந்திருக்க ஏஆர் முருகதாஸ் இந்த இன்னிங்ஸ்லையாச்சும் ஜெயிப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல்ல எடுத்த உடனே சல்மான் கானை டைரக்ட் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை தமிழில் டைரக்ட் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர் டைரக்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அவர் சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம பண்ணுவோம். கதை வந்து சூப்பராக இருக்குது, திரைக்கதையை தொய்வு இல்லாமல் எடுங்க, அதை வந்து நல்லா மேக்கிங் பண்ணுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பண்ணலாம். சன் பிக்சர்ஸே ப்ரொடக்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்திருக்காங்க, அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏஆர் முருகதாஸ் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுப்பாரா, இல்லை அந்த படமும் ட்ராப் ஆகுமா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏஆர் முருகதாஸோட மீண்டும் கூட்டணி வச்சா நன்றாக இருக்குமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.